ஒரு நிஞ்சா மாஸ்டர் ஐட்டாரு டிங் டிங் ஓ நாய் இத்தா அட இதுதான் ஆட்டோரியோட வீடா பாக்கிறதுக்கு தான் சாதாரணமா இருக்கு ஆனா உள்ள ஏதோ மேஜிக் நடந்துட்டு இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு நீ என்ன என்ன பயம்படுத்துற ஆனாலும் நீ எங்க வீட்டை பத்தி குறை சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல திமிரா பேசுறத பார்த்தா நிஞ்சா மாஸ்டர் மாதிரி இருக்கானே ஏய் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனர் என்ன மனுஷருக்க நீங்க தான் அட்டோரிய அப்பா நினைக்கிறேன் நான் ஒரு சாதாரண நாவலிஸ்ட் தான் என்னோட பேரு யோப்ரா அது நீங்க தானா நீங்க ஒரு பிரபலமான நாவலிஸ்ட் ஆச்சே உள்ள வாங்க வாங்க உங்களை நான் வரவேற்கிறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு அட்டோரிய முன்னாடியே தெரியும் இப்ப கூட நான் நிஞ்சாஸ் பத்தி ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் அடடா அப்படியா இப்ப பாத்து என் வைஃபும் அட்டோரியும் ஷாப்பிங்க்கு போயிருக்காங்களே உள்ள வாங்க நாம ரெண்டு பேரும் ஒரு டீ சாப்பிட்டு பேசலாம் வாங்க ஓகே நீங்களும் வெக்கப்படாம உள்ள வாங்க சரி முதல்ல இந்த செவர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாப்போம் இதை எதுக்கு இப்படி தடவி பாக்கணும் நல்லா தட்டியே பாத்துற வேண்டியதுதான் டீ கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டே பேசலாமே நீங்க ரொம்ப எளிமையா இருக்கீங்க இந்தாங்க ரொம்ப சீக்கிரமாவே டீய போட்டு கொண்டு வந்துட்டீங்களே பரவாயில்ல சரி சரி உங்க நிஞ்சா டெக்னிக் எனக்கு சொல்லி தர முடியுமா குட் ஜாப் குட் ஜாப் இவ்வளவு பெரிய ரேங்க்ல இருக்கிற நிஞ்சா மாஸ்டர்ஸ் அவங்க டெக்னிக் அவ்வளவு சீக்கிரம் சொல்லி தர மாட்டாங்க இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சே ஆவ இந்த எழுத்தாளர்களோட கற்பனைக்கு ஒரு அளவே கிடையாது நான் என்னுடைய திறமைய காட்ட நிஞ்சா டீ குடிக்கிற டெக்னிக்க யூஸ் பண்ண போறேன் இன்னும் குடிங்க இன்னும் வேணுமா சரி நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க நான் போய் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன் இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல என்ன இவரு என்ன மதிக்காம போயிட்டே இருக்காரு என்ன இவரு ஊத்துற டீ எல்லாம் உறிஞ்சிடுறாரு அவ்வளவு தகமா இருக்காரு போல இருக்கு பாவம் உங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இல்ல இல்ல எனக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு எப்படியாவது நிஞ்சா டெக்னிக்ஸ பார்த்தே ஆகணும் மாட்டிக்கிச்சே என்ன மன்னிச்சிருங்க உங்கள மாதிரி பெரியவங்க கிட்ட நான் இந்த மாதிரி டெக்னிக்க பயன்படுத்திக்கவே கூடாது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்க புது நாவல் எழுதணும்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அடச்ச என்னோட டெக்னிக் அந்தால திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டானே அடே கப்பா இப்பு தலையும் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்க இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன நடக்கும் பாருங்க நீங்க சொல்ற அட்டோரி இந்த மாடியில தான் தங்கி இருக்கான் ஓ பிரமாதம் இந்த மாதிரி நிஞ்சா ஹவுஸ் நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அதெல்லாம் ஒண்ணு இல்ல கடைசி வரைக்கும் இருந்தாலும் நிஞ்சா டெக்னிக்க காட்டவே மாட்டான் போல இருக்கேன் போனது போகட்டும் இந்த தடவை என் லைஃப்ல ரிஸ்க் எடுக்க போறேன் என்ன பண்ற ஒரு உயிரை காப்பாத்த கூட இந்த ஆள் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த மாட்டா போல இருக்கே அப்படின்னா உங்களுக்கு நிஞ்சா டெக்னிக் முழுசா தெரியும்னு அவன் நம்பிட்டானாப்பா உங்க அப்பாவாவது நிஞ்சா டெக்னிக் ஆகுது என்ன பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா அவன் என்ன எப்படி பயமுறுத்துறான் தெரியுமா டிங் டிங் கரெக்டா சொன்ன ஷின்சோ அப்பாவை அவர் எப்படி பயமுறுத்தாரோ நாமளும் அதே மாதிரி அவரை பயமுறுத்துவோம் அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கப்பா ஆமா ஆமா இனி பைய மாட்டுனா அட எனக்காக ஜூஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே முதல்ல ஜூஸ கூடி போ அதுக்கப்புறம் தெம்பா வேலை செய்வோம் ஓபனர் எங்க இருக்கு ஓபன் பண்ணிட்டானுங்களே சாப்பிடுங்க இது சாதாரண ஜூஸ் இல்ல குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைச்சது சரிதான் இவங்க சாதாரண ஆள் இல்ல ஓ சாரி நான் உங்களுக்கு குஷன் சீட்ட கொடுக்க மறந்துட்டேன் சாரி குஷன் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இத கொஞ்சம் சாப்பிடுறீங்களா என்னோட நிஞ்சா ஃப்ளோட்டிங் ஷூஸ் டெக்னிக் அந்த கத்தி முதல்ல என்கிட்ட கிடைக்கட்டும் இங்க பாருங்க உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களோட அந்த நிஞ்சா கத்தியா என்கிட்ட காட்டுங்க இல்லன்னா அவ்வளவுதான் ஓ இப்படி ஒரு நிஞ்சா டெக்னிக்க நீங்க பயன்படுத்துறீங்களா அவனுக்கு நல்லா வேணும் என்ன மன்னிச்சிருங்க நான் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்கவே கூடாது
அப்பா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? மிஸ்டர் யோப்ரா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓ அட்டோரி, உங்க அப்பா நிஞ்சா டெக்னிக்ல பயங்கரமா ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அவர் எங்க அப்பா வாச்சு, அதனால என்ன மாதிரி தான் இருப்பாரு. அவர் சாதாரண ஆள் இல்ல, எல்லாத்துலயுமே நம்பர் 1 தான். எப்பவாது புரிஞ்சுடா. ஓ உண்மையிலேயே நீங்க கிரேட் தான். என்ன எல்லாரும் இங்க இருக்கீங்க? அங்க நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் மிச்ச இருக்கு, வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், நான் இப்ப வீட்டுக்கு கிளம்பறேன், எனக்கு வேண்டாம், நான் வரேன். குடிக்க வச்ச ஆளை காலி பண்ணிடுவாங்க. பயந்து ஓடிட்ட. அவ பயந்து ரொம்ப தூரம் ஓடிட்டா. இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு, அவ நிஞ்சா டெக்னிக் கத்துக்காம விட மாட்டார் போல இருக்கே. டிங்